H2 ரீமேப் இருக்கக்கூடிய ஒரு போலோ, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் போலோஸ் இன் சென்னை. நான் வைக்கிற நிக்நேம் பாத்தீங்கன்னா ஒயிட் டெவில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு வண்டி வந்து ஏறற விதம். நிஷாந்தியா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த கார் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஃபுல்லி மாடிஃபைட் பண்ண ஒரு போலோ தான். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ரீமேப் இருக்கக்கூடிய ஒரு போலோ. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் 2 கோட் 6 வண்டி பார்த்துருக்கோம். இது ஸ்டேஜ் 2 டிஓடி மேப், டியூனோட்ரானிக்ஸ்ன்றவங்களோட மேப். ஸோ சென்னையில் இவங்க யார் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐசிடி டியூனிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஒரு மேப் தான் இது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேப் எப்படி இருக்கு, வண்டியில் என்னென்ன மாதிரி மாட்ஸ் போயிருக்கு. ஏன்னா இந்த வண்டியில் எக்ஸ்டீரியர் மாட்ஸ் நிறைய போயிருக்கு. நம்ம வந்து சில வீடியோஸில் எக்ஸ்டீரியர் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன், நிறைய போல நம்ம பண்ணிட்டு உண்டு. இது நம்ம சேனலில் ஒரு 5வது போலவோ 6வது போலவோ நினைக்கிறேன். ஸோ இதில் ஆனால் எக்ஸ்டீரியரில் நிறைய மாட்ச் பண்ணுறதுனால வண்டியோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங்கில் போயிட்டு ஸ்டேஜ் 2 டிஓடி மேப் எப்படி இருக்குது, கோட் 6க்கும் இந்த டிஓடி மேப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது. இன்னொன்று அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இது போட்டிருந்தோம், டவுன் பைப் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன் பைப் கிடையாது, வெறும் மேப் மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வண்டியோட மேப்பும் அந்த வண்டியோட மேப் எப்படி இருக்குன்னு ஒரு கம்பாரிசன் போட்டு, ஸோ இந்த வண்டி டிரைவ் ஆகிறதுனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I see the ice covered in pink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஸோ வண்டியோட வாக் அரௌண்ட் போயிடும். ஃபர்ஸ்ட் வண்டி எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் இருக்குது. அலாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் இருக்குது. அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17-inch கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரில்டு ரோட்டாஸ் இருக்குது, பிரம்போவோட இது. இபிசி எல்லோ ஸ்டஃப் பேட்ச் கொடுத்துருக்காங்க. 17-inch யோகாம டயர்ஸோட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட மெயின் அட்ராக்ஷன் மற்ற வண்டியோட பார்க்க போனீங்கன்னா டிஆர்எல்ஸ் தான். ஸோ இந்த ஒயிட் கலர் வண்டிக்கு இந்த ஒயிட் கலரில் டிஆர்எல் கொடுக்காம ரெட் கலரில் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரெட் கலர் டிஆர்எல் தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு டெவில் மாதிரி அப்படியே எடுத்து கொடுக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வண்டிக்கு நான் வைக்கிற நிக்நேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டெவில்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்பன் ஃபைபரோட ஹூட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டிப்டு தான் வண்டியில். இந்த ஒயிட்டுக்கு இந்த பிளாக் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பம்பர் லிப் ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த பம்பர் லிப் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி அந்த இடத்துல ஒரு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பம்பர் லிப் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த பம்பர் லிப் வந்திருக்கா, இந்த இடத்துல நம்ம ஹெட்லைட்ஸோட க்ளோஸ்அப் லுக்கில் காட்டிடுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு டபுள்யூ ஷேப் ஹெட்லைட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ ரெண்டு யூ இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு இந்த ஃபோக்ஸ் வேகன் லோகோ இருக்கு இல்லையா, ஃபோக்ஸ் வேகன் லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டிப்டு தான். அதே மாதிரி இந்த இடத்துல சின்னதாக ஒரு நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப குட்டியாக இருக்குது. கீச்சேனுக்கு வர நம்பர் பிளேட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட ஹோல் பாடி கிட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரால் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு லிப் வந்திருக்கும். இந்த லிப்னா பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் தான். வண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபேக் ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. எஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இபேக் ஸ்ப்ரிங்ஸில் லோவர் ஆகிருக்கு. இந்த இடத்துல வண்டியோட ஓனரோட பேர் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டெவில்ன்ற மாதிரி லோகோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒயிட் டெவில். அதே மாதிரி வண்டியோட ஹெட்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு வண்டியோட டெய்லாம்ஸும். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு டிசைனில் இருக்குது. அதாவது நம்ம ரெகுலர் போலோக்கு வர டிசைன் இல்லாமல் டோட்டலாக வேறு மாதிரி டிசைனில் இருக்குது. இந்த இடத்துல அகைன் ஒரு ஃபோக்ஸ் வேகன் லோகோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் கலர் கார்பன் ஃபைபரில் ஹைட்ரோ டிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு நம்பர் ஒன் நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா F1 நம்பர் பிளேட்ஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா டியூனோட்ரானிக்ஸ்ன்ட்டு. வண்டி வந்துட்டு ஒரு டியூனோட்ரானிக்ஸ் மேப் தான். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. டிஃப்யூசருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்யூசரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் போலோஸ் இன் சென்னை. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட தனித்தனி டீட்டெயிலாம் வந்துட்டு கிட்டக்கிட்ட க்ளோஸ் அப்பில் காட்டியிருந்தேன். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா சென்னையோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லுக்கிங் போலோஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த போலோவை டோட்டலாக அப்படியே ஒரு வாக்கரன் வந்துருவோம். ஃபோக்ஸ் வேகன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கார்பன் ஃபைபர் ஹூட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு வண்டி ஹெட்லாம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல லோகோ எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிப்பிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டிப்பு தான், ஒரு கிளாஸ் பிளாக் கார்பன் ஃபைபரோட டிப்பு தான் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்துட்டு ஃபுல் டின்ட்டில் இருக்குது, அலாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டெய்லாம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் லிப்புலாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, பூட் லிப்பும் ஸ்பாய்லர்ஸும். ஸோ தெரியுதா வண்டியோட டோட்டல் லுக்கே வந்துட்டு செம்ம ஸ்டாண்டர்டாக வர நிற்குது. ஏன்னா வந்துட்டு வண்டி இபேக் ஸ்ப்ரிங்ஸில் வந்துட்டு லோவர் ஆயிருக்கும். வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டச் ஸ்க்ரீனும் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊஃபர் வந்துருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க ஆம்ப்ளிஃபயர். வண்டியோட சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம காருக்குள்ளே போனதுக்கப்புறம் சவுண்டை பற்றிலாம் காட்டும்போது அதை பற்றி காட்டுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காருக்குள்ளே போயிட்டு வண்டியில் உள்ளே என்னென்னலாம் சேஞ்சஸ் எதுனா பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம்.
சவுண்ட் காமிக்கிறேன் சொல்லிருந்தேன், எப்படி சவுண்டா இருக்குன்னு காமிச்சேன். ஊஃபர் வேற லெவல்ல வர்க் ஆகுது. ஸோ கார் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னொன்று வண்டியோட சீட் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் வந்திருக்கு. ஸோ வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேவிசியோட ஃபுல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா லோ எண்ட் வண்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த குரோம் எலிமெண்ட்ஸ், இந்த கிளாஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் வண்டியில் வரும் இல்லையா, பியானோ பிளாக், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ வண்டி ஸ்டேஜ் டூ மேப்பில் எப்படி தான் ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டேரக்டாக டிரைவிங் போயிடுவோம். பின்னாடி சீட்டும் ஓப்பன் பண்ணி காட்டினா பின்னாடி சீட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் இன்டீரியர் தான் வந்துருக்கு. ஸோ இன்டீரியர் ஆல்ரெடி நம்ம நிறைய போலவும் காட்டியாச்சு. ஸோ அதனால் இதில் பெருசாக இன்டீரியர் பற்றியும் எக்ஸ்டீரியர் பற்றியும், எக்ஸ்டீரியரில் மாற்றி இருக்கிறதுனால எக்ஸ்டீரியர் பற்றி பேசணும். அதை தவிர பெருசாக காட்ட எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், டேரக்டாக டிரைவிங் போயிடுவோம். பட் நான் டிரைவிங் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே காட்டுற ஒரு விஷயம், வண்டியோட ஹூட் ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம். ஸோ வண்டியோட இன்ஜின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் நான் இன்ஜின் ஸ்டாக் இன்ஜின் தான், இன்ஜினில் வெளில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாற்றும் தெரியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் டூ டியூன்ன்றதுனால இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டியூனு. ஸோ அதனால் உங்களுக்கு வெளில வந்து பார்க்கும்போது இன்ஜினில் வந்துட்டு ஸ்டாக் மாதிரி தான் தெரியும். வண்டி ஓட்டும் போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ டியூன்னு சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு நார்மல் போலோ, ஜிடிடிடிஏ கிடையாது. ஸோ நார்மல் போலோ ஸ்டேஜ் டூ பண்ணியிருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்டாக வந்துட்டு அந்த பீக் டர்போ வந்துட்டு ஒர்க் ஆகிற டைமில் இருக்கும், 2500 ஆர்பிஎம் செகண்ட் கியரில். வண்டி டர்போ சவுண்ட் வந்துட்டு அசால்ட்டாக தெரியுது. வண்டி வந்துட்டு பிச்சுடு போகுது டியூனு. லைக் எனக்கு அந்த வண்டி ஓட்டணும் இல்லையா, டவுன் பைப்லாம் போட்டு அந்த வண்டி ஓட்டினதை விட இந்த வண்டி வந்துட்டு பிச்சுக்கிட்டு போகுது வண்டி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 140. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்ட்டில் காலியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆக்சிலேட் ஆச்சுன்னு சொன்னா இல்லையா, கரெக்டாக அந்த பீக் டர்போ ஒர்க் ஆகிற ஆர்பிஎம் போயிடுறேன், 2500. இதுலேருந்து ராட்டில் கொடுக்குறேன், எப்படி ஏறுதுன்னு பாருங்களேன். அந்த இன்னொரு போலோ பார்த்துருப்போம், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலர் போலோ தான். ஆனால் அந்த வண்டி எடுத்து கோச்சிக் ஸ்டேஜ் டூ போட்டு நம்மளுக்கு வந்துட்டு டவுன் பைப் போட்டு எக்ஸாஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்த வண்டி. இதில் எக்ஸாஸ்ட்டு டவுன் பைப் எதுலையுமே கை வைக்கல. ஆனால் வண்டி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேட் ஆகுதுன்றது பார்த்தீங்களா. ஸோ வண்டி ஏ பேக்கில் வந்துட்டு லோவர் பண்ணிருக்காங்க, செம்ம புல் இருக்கு வண்டியில். நான் வந்துட்டு லைக் வண்டி ஃபர்ஸ்ட் த்ராட்டில் கொடுக்கும்போது இந்தளவுக்கு பவர் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த வண்டி டவுன் பைப்லாம் போட்டுருந்துச்சு. பட் நான் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆல்ரெடி டவுன் பைப் போட்டதுனால நம்மளுக்கு அந்த பூஸ்ட் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆர்பிஎம் கீழே வந்துட்டு சுத்தமாக ஏறாது. ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த வண்டியில் அந்த மாதிரி இந்த வண்டியில் 5th கியரில் இருக்கும். ஸோ சேம் செட் ஆஃப் அப்டேக்ஸில் கொடுத்து பார்ப்போம். வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1500 ஆர்பிஎம் இருக்குது, 5th கியரில் இருக்குது. ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது இதில் வந்துட்டு அந்த லாக் கம்மியாக இருக்குது. இதில் வந்து 1800 பிக்கப் எடுத்துருது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 போனால் தான் பிக்கப்பே இருந்துச்சு. 2000 வந்ததுமே பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இழுத்துக்கிட்டே போகுது வண்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 120 மேலே பார்த்தீங்கன்னா வண்டி புஷ் ஆகிட்டே இருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லான்ச் எடுத்துருவோம். வண்டி வீல் ஸ்பின் ஆகுது பா, எப்படி ஏறுதுன்னு பாருங்க. ஒரு டீசல் வண்டி பட்னா பெட்ரோல் கார் மாதிரி ஏறுது வண்டி. அசால்ட்டா வண்டி வந்துட்டு நீடில் ஸ்விங் ஆகிட்டே இருக்கு. டர்போ சவுண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கேட்குது. அந்த டர்போ சவுண்டு வந்துட்டு பார்க்க அவசமாக இருக்குது, கேட்க அவசமாக இருக்குது. வண்டியோட கிளச்சு வந்துட்டு கொஞ்சம் ஹெவி சைடில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் நான் ஹெவி சைடில் இருக்கிறதுனால வண்டி விட்ட உடனே வந்துட்டு ஏறுது. ஸோ ஆல்மோஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா 140+ பண்ணிருக்கோம். 140+ பார்த்திங்கன்னா இந்த சிட்டி டிராஃபிக்கில் சூப்பராக போயிட்டுருக்கு வண்டி. வண்டி வந்துட்டு கொஞ்சம் கூட லாக் இல்லை. நான் இது வரைக்கும் 140+ 160 வரைக்கும் மெரிச்சிட்டு இருந்தேன். வண்டியில் சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட எனக்கு லாக் ஃபீல் ஆகலை. நம்ம 5th கியர்லேருந்து அந்த லோ எண்டில் கொடுக்க போனால் தான் உங்களுக்கு லாக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த திரும்பி ஆகியே நம்ம 2000 கீழே வந்துருவோம். ஒரு 1800 பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎம் பில்ட் ஆகுது. நம்ம ஒரு 1500 ஆர்பிஎம் வந்தால் தான் நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடியும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல த்ராட்டில் கொடுத்தா இந்த இடத்துல வண்டி ஓரளவுக்கு ஏறுறதுக்கு இதாகுது. அதே மாதிரி வண்டி வந்துட்டு இன்ஜின் கொஞ்சம் லைட்டாக நாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, தென்னற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு வந்துட்டு பவர் பத்தலை கரெக்டாக. அந்த பீக் ஆர்பிஎம்ல வச்சிருக்க சொல்லுது. வச்சிருக்கும் போது வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏறுது. ஸோ வண்டி நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்குறோம். ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது சீட்டுக்கு டோட்டலாக புஷ் ஆகுறதுனால கேமரா ஷேக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்ம லிஃப்ட் ஆஃப் பண்ணி லான்ச் கொடுப்போம். உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் கியரில் எந்த அளவுக்கு புல் ஆகுதுன்ட்டு, கேமரா டோட்டலாக ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடு மாதிரி ஏறுது வண்டி. அதுக்குள்ளே வந்துட்டு 80 km/h வரார். சுத்தமாக கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்த அடுத்த செகண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஏறுது. அந்தளவுக்கு இருக்குது வண்டி வந்துட்டு ஏறுற விதம்.
தெரியும் நினைக்கிறேன் வண்டி எந்த அளவுக்கு ஏறுதுன்ட்டு. அந்த அளவுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பீக் ஆர்பிஎம்லேயே வச்சு அதே மாதிரி 60-80 வந்துட்டு நம்ம ஆக்சிலேஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஆக்சிலேட் கொடுக்கும்போது வண்டி எப்படி ஏறுதுன்றதை பார்ப்போம். ஸோ டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக அதே ஒரு பீக் ஆர்பிஎம்ல வச்சுக்கிறேன், கரெக்டாக 60 ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் கியர் 2500 ஆர்பிஎம் 60. வாவ் வாவ் வண்டி ஆக்சிலரேட் ஆன விதத்தையும் ஹேண்டில் ஆன விதத்தையும் பார்த்துருப்பீங்க. 40-60 வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூட லாக் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு 2000 RPM கீழே வந்துட்டு ஓரளவுக்கு லாக் இருக்கும். அதையும் வந்துட்டு கரெக்டான எக்ஸாக்ட் கியரில், அதாவது வந்துட்டு அண்டர் கியரில் வச்சிடலாமல் எக்ஸாக்ட் கியரில் வச்சிருந்தா அந்த லாகும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாக்ட் கியரில் இருந்தால் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாகுன்றது இல்லை. அதே மாதிரி ஹேண்ட்லிங் வந்துட்டு இபேக் போட்டிருந்தாங்க. பட் இதுக்குன்னா நம்ம ஸ்டேஜ் 2 TSI கோப்ரா ஸ்ப்ரிங்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வரும் லோவரிங் ஸ்ப்ரிங்ஸ் போட்டதுனாலே ஸ்டேரிங்கோட ஹார்ட்னஸ் டோட்டலாக வர மாதிரி மாறிச்சு, வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்கும் டோட்டலாக மாறிச்சு. பட் இந்த இபேக் ஸ்ப்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மாறின அளவுக்கு இதில் மாறல. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரெகுலர் போல விட இதில் ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. பட்னா அந்த கோப்ரா ஸ்ப்ரிங்ஸ் போட்ட வண்டி இருந்துச்சு இல்லையா, அந்தளவுக்கு மாறின அளவுக்கு வண்டி மாறல. வண்டியில் வந்துட்டு கியர் ஷிஃப்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ரப்பரியாக இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ண போனால் டக்குன்னு அந்த ஆர்பிஎம்ல ரெட் லைனில் ஷிஃப்ட் பண்ண போனால் பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு அதே மாதிரி கிளச்சும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் கிளச்சு த்ராட்டில் நம்ம கிளச்சு நம்ம விட போனாலே வண்டி அங்கேருந்து நம்மளுக்கு த்ராட்டில் ஏறுது. வண்டி வந்துட்டு 17 inch லோ ப்ரொஃபைல் அலாய்ஸு. பட்னா வண்டி பார்த்தீங்கன்னா இதுவே ஆகலை, கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பின் ஆகாமல் இல்லை, வீல் ஸ்பின் ஆச்சு வண்டி நம்ம லான்ச் அடிக்கும்போது. பட்னா ரொம்ப வீல் ஸ்பின் ஆகலை. இதே நீங்கள் வந்துட்டு டயர் வந்துட்டு அதே 15 inch இல்லை 16 inch இருந்துருந்துச்சுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வீல் ஸ்பின் ஆகிருக்கும். ஸோ இப்போது அந்த 40 நம்ம வண்டி ஏறிச்சு இல்லையா, புல்லாகிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் எந்த ஒரு லாகுமே இல்லாமல் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த திரும்பி அந்த லான்ச்சை கொடுத்துருவோம், நீங்கள் போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வண்டியோட டிரைவிங் கண்டென்ட் ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு, வண்டியோட வீடியோ கன்க்ளூஷனுக்கு. வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஆக்சுவலாக கோச்சிக்ஸ் வண்டி இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வண்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கு, அந்த வண்டி எப்படி ஆக்சிலரேட் ஆச்சு இல்லை இந்த வண்டி எப்படி ஆக்சிலரேட் ஆச்சுன்னு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆக்சிலரேட் ஆச்சு. த்ராட்டில் கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் புல்லு. ஸோ இப்போதைக்கு வண்டியை பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் கொடுத்துருவோம். அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் புல்லு கொடுக்குது இல்லையா, அதுதான் எப்பவுமே ஒரு டீசல் மோட்டார் பண்ணும். பட்னா அதிலே இந்த TOT மேப் பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஸோ ஆல்ரெடி கோச்சிக்ஸ் வண்டி கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆக்சிலரேட் ஆச்சு வண்டி எந்த அளவுக்கு போச்சுன்னு. பட்னா இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வண்டியில் பார்த்தீங்கன்னா டவுன் பைப் பண்ணல, இல்லை வந்துட்டு இன்டர்கூலர் சேஞ்ச் பண்ணல, நிறைய எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு மேப் மட்டும் தான் வண்டியில் இருக்குது. அதுக்கே வண்டி எப்படி இதாக இருந்துச்சுன்னு பார்ப்பீங்க. பட்னா ஒரே ஒரு ட்ராபேக்னு கிடையாது. பட்னா ஏபேக் ஸ்ப்ரிங்ஸ் பதில் கோப்ரா ஸ்ப்ரிங்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் மட்டும் டோட்டலாக வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏபேக் பதில் நம்மளுக்கு கோப்ரா மட்டும் இருந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்குது. வண்டியோட கண்டிஷன் வந்துட்டு சொல்லியிருச்சா ஆல்ரெடி, வண்டி வந்துட்டு சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மாடர்ன் போலோன்ட்டு. வண்டியோட ஐஸ் பாருங்கள், டெவில் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற போலோலாம் செக் அவுட் பண்ணலாம், போய் அந்த போலோ வீடியோவும் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ பை பை கைஸ்.